எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகில் பேசுகிறேன். 5 மினிட்ஸ் ஃபேக்ஷோட உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கேம்ஸ். கேம்ஸ்னாலே பப்ஜி, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், கேண்டி கிரஷ்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும், இல்லை வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தான் ஒவ்வொரு விளையாட்டுலேயும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தமும் வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட கேம்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஏத்தமும் இறக்கமும் நிறைஞ்சது தான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்தது பரமபதம். வெட்டி வெளியில் எரிஞ்சாலும் மீண்டும் முயற்சி பண்ணி ஃபஸ்ட்லேருந்து தொடங்கி கூட நம்மளோட டெஸ்டினேஷனை அடைய கற்றுக் கொடுத்தது தாயம். நம்ம அடுக்கினது சரிந்தாலும் மீண்டும் அதை அடுக்கி அதை அழிந்தாலும் ஆக்கமும் நம்முள்ளுண்டு என சொன்னது வந்து எழுக்கள், அதாவது 7 ஸ்டோன்ஸ். வேறு வழியே இல்லைன்ற நிலைமை வர வரைக்கும் போராடணும்னு ஒரு பாக்ஸ்குள்ளே செதுக்கியது தான் சதுரங்கம், அதாவது செஸ். ஒளிஞ்சிட்டு இருக்கவங்களை கண்டுபிடிக்கிற பொறுமையும் நம்ம ஒழிஞ்சிக்கிட்டு தனிமேல நேரத்தை கடத்துகிற பொறுமையும் கற்றுக் கொடுத்தது கண்ணாம்பூச்சி. நம்ம அடுத்தவங்களுக்கு சமமாக இல்லைனாலும் நம்ம ஊனமாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு வெறி ஊட்டியது நொண்டி. இருக்கிற இடத்துலேருந்து எடுத்து இல்லாத இடத்துல நிரப்புற குணமும் மனமும் கொடுத்தது தான் பல்லாங்குழி. இப்போ இது இந்த தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே தேவைப்படுது. நம்மளோட நண்பன் உயரம் போக குனிந்தும் பணிந்தும் வாழ கற்றுக் கொடுத்தது பச்சை குதிரை. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தான் நம்ம விளையாடின ஒவ்வொரு விளையாட்டுக்கு பின்னாடியும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வழிமுறை இருந்தது. ஆனால் நான் இப்போ சொன்ன எல்லா கேமுமே ஃபோனில் விளையாடுற அளவுக்கு மாறிப்போச்சு. அது ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கூட இதுலேருந்து ஒரு விளையாட்டு கூட இப்போ நம்ம சொல்லித்தரதில்ல. வெறும் ஃபோன் அப்படியே இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் மொபைல்ஸ்லேயே வாழ்க்கையை கடத்திட்டுருக்கோம். இதை பார்க்குற வியூவர்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தை இருந்தால் கண்டிப்பாக நம்ம பாரம்பரியமாக விளையாடிட்டுருக்க விளையாட்டை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்களானால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அகில். டேக் கேர்.